Hi guys, welcome to Sam and John's food blog. Today's recipe wheat parotta. எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நம்ம 1 கப் கோதுமை மாவை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் oil சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுல 1 ஸ்பூன் மேல எண்ணெய் ஊத்தி நல்லா மேல எண்ணெய் தடவி வெச்சுக்கலாம். எண்ணெய் தடவி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 hour கழித்து நம்ம அந்த மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இப்போது நம்ம அந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்டாக எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பரோட்டா கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ கொஞ்சம் நல்லா பெரிய ரவுண்டாகவே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம நல்லா கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக உருட்டிக்கலாம். எல்லா சைடுமே தின்னா வர அளவுக்கு ஊட்டி எடுத்துக்கலாம். அப்போதான் அந்த லேயர்ஸ் நல்லா வரும் பரோட்டாவில். இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம குட்டி குட்டியா கோடு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து இப்போது நம்ம அதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே சுற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது அதை நல்லா கையிலேயே நல்லா இது பண்ணிட்டு இப்போது நம்ம சப்பாத்தி ரோலை வச்சு லைட்டாக ரோல் பண்ணி ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணால் அந்த இது போயிடும், லேயர்ஸ் போயிடும். இப்போது ஒரு தவா எடுத்து வச்சுட்டு அந்த தவாவில் இந்த நம்ம ரோல் பண்ணி வச்ச பரோட்டாவை நம்ம அந்த தவாவில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகணும். பிகாஸ் இது ரொம்ப திக்காக இருக்குல்ல, ஸோ நல்லா வேகணும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நம்ம ஒரு நம்ம அந்த அந்த பரோட்டாவை ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டால் அந்த லேயர்ஸோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வீட் பரோட்டா ரெடி. மறக்காமல் சாம் அண்ட் ஜான்ஸ் ஃபுட் பிளாக் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.